விமர்சன விவாதம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது சக்தி சார். ஜெயிலர் படத்தை பத்தி இன்னைக்கு நம்ம விவாதம் பண்ண போறோம். சொல்லுங்க சார், ஜெயிலர் படம் பாத்துட்டு வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு? பாத்துட்டு நம்ம 9 மணி ஷோ காலையில போனோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஷோவே போயிட்டீங்க? ஆமா, டிபன் சாப்பிட்டு திருப்தியா போய் ஏடா சூப்பர் ஸ்டார் ரஜினி படம்னா நாங்க வந்து எப்படி ஒரு எனர்ஜி பயங்கரமா இருக்குமே. ஏனா தியேட்டர்ல சூப்பர் ஸ்டார் அப்படி வரும்போதே அவ கொதிக்கு போய் நமக்கு. ஆமா, கொதிக்குதா? இல்லையா, அந்த மாதிரி ஏதோ இல்லையா? இல்ல, அது அந்த எனர்ஜி. அதா எனர்ஜி, அந்த ஸ்டைல், அந்த அண்ணாமலை பாஷா அந்த மாதிரி எல்லாம் அப்பெல்லாம் வந்து ஒரு பயங்கர எனர்ஜி வரும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜியோட ரொம்ப நாளைக்கு அப்புறம் வருது ரஜினி படம், 2 வருஷம் கழிச்சு வருது. அதனால படம் பார்க்கலாம் போய் பார்த்தோம், படம் பார்த்தோம். எனர்ஜி அந்த மாதிரி தெரியலையே உங்களோட பேஸ் பார்த்தா. ஆமா, ஆனா என்னன்னா எனர்ஜி கொஞ்சம் கம்மி ஆகி போச்சு படம் பார்த்த பிறகு. என்ன பயங்கரமா பேசியிருந்தாங்களே ஆடியோ லான்ச்ல? ஆமா, ஆடியோ லான்ச்ல பயங்கரமா பேசினாரு. என்னன்னா கதையில கொஞ்சம் கோட்டை விட்டார் அவர், சொன்னார்ல ரஜினி கோட்டை விட்டாரா நெல்சன் கோட்டை விட்டாரா? ரஜினி அம்மா கோட்டை விட்டாரு, ரஜினி கேக்குறதுல கோட்டை விட்டாரு, சொல்றதுலயும் கோட்டை விட்டாரு. கேட்டா ரெண்டாவது வாட்டி கேட்டா ரெண்டு லைன் சொன்னாரு அப்படி எல்லாம் சொன்னாரு. ஆமா ஆமா, அதுதான் என்னன்னா ஃபர்ஸ்ட் லைன் சொல்லிருக்காரு, புடிச்சிருக்கோம். அந்த லைன் யாரு ஒண்ணாலும் பிடிக்கும், கண்டென்ட் சூப்பர் கண்டென்ட் தான் இந்த கண்டென்ட்ல. ஆனா அது எடுத்த விதம், ஸ்கிரீன் பிளே படம் எடுக்கிற விதம் ஒன்று இருக்குல்ல. இப்ப நம்ம கதையா சொல்றது சூப்பரா சொல்லுவோம், ஆனா ஸ்கிரீன்ல அதை எடுக்கிறது ஃபுல் ஒரு 3 மணி நேரம் ஃபிலிம் எடுத்து நம்ம பாக்குறப்போ அது கரெக்டா ஒர்க் அவுட் ஆகணும். ஒர்க் அவுட் ஆகலன்னா அங்க அவுட்டு படம். சார் என்ன சார், சூப்பர் ஸ்டார், மலையாள சூப்பர் ஸ்டார் இருக்காரு. ஆமா, மோகன்லால் இருக்காரு. இன்னும் ஏகப்பட்ட சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து இருக்கிற கன்னட நடிகர் சிவராஜ் குமார் இருக்காரு, ஜாக்கி சரப் இருக்காரு, தமன்னா இருக்காங்க, பாலட்டி எல்லாம் இருக்குது. ஆனா கதை இல்லையாமா? என்ன சார் இப்படி சொல்றீங்க, கதை இல்லன்ட்டீங்க? கதை படத்துக்கு முக்கியமானது. நான் இப்போ பாகுபலி சத்ராஜ் வந்து வந்து அந்த கட்டபா கேரக்டர் ஏன் ஹிட் ஆயிடுச்சு இல்ல? இப்ப தமிழ்நாட்டுல வந்து சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில இருக்க சத்யராஜ், சத்யராஜ் நடிச்சு தனியா நடிச்ச படம் எந்த படமும் ஓடாது. ஏன் நீங்க வந்து அந்த பாகுபலியில அந்த கேரக்டர் ஆயிட்டாச்சு, அத கண்டென்ட் அவருடைய அந்த ரோல், அந்த ரோல் வந்து பேசப்பட்டுச்சு, அப்பதான் அது வந்து இட்டோம். அந்த மாதிரி இந்த படத்துல நீங்க இன்னும் இன்னும் சொல்ல போனா நீங்க சிரஞ்சீவி நடிக்க வைங்க, அமிதாப் பச்சன் நடிக்க வைங்க, இந்த பக்கம் வந்து மம்முட்டி நடிக்க வைங்க, யார் நடிச்சாலும் கதை இருக்கணும், கண்டென்ட் இருக்கணும், ஓகேவா? அந்த படம் நல்லா இருக்கும், அப்பதான் ஓடும். நீங்க இவங்க எல்லாம் இருந்துட்டாங்க, படம் ஓடலன்னா கதை இல்லாங்க, கண்டென்ட் இல்லையே. சார் வில்லனை பத்தி ஒரு பெரிய ஹைக் ஆடியோ லான்ச்ல கொடுத்திருந்தாரு சார், உண்மையிலே வந்து வில்லன் நல்லா பண்ணிருக்காரு. இப்போ விநாயகன் பாத்தீங்கன்னா அந்த படத்துல ஃபர்ஸ்ட்ல பயங்கர பில்டப் வருது, பில்டப் கொடுத்தாரு. நானும் நினைச்சேன் ஆடியோ லான்ச்ல அது பில்டப் இருக்கு. ஆமா ஆமா, இல்ல ரஜினி சொன்ன பிறகு படத்திலேயே ஃபர்ஸ்ட் பில்டப் பயங்கரமா இருக்கும். அவர் வந்து பயங்கரமான ஆளு, பெரிய ஆளு, அவர் யாருமே பிடிக்க முடியாது. அவர் என்னவோ அவர் பயங்கர சீக்ரெட் ஏஜென்ட் மாதிரி ஏதோ உள்ள ஒழிஞ்சிட்டு போறாரு. ஆனா கடைசியில ரஜினி தேவாரு ரொம்ப கஷ்டப்படுவாரு இந்த வில்லனை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஸ்டாப்லயே கண்டுபிடிச்சிட்டு வருவாரு. அதுதான் விஷயம் என்னன்னா மன்னிச்சு விட்டுருவாரு, மன்னிச்சு விட்டுருவாரு. ஆனா மறுபடியும் மறுபடியும் 2 முறை சந்திப்பாரு, 2 முறை விட்டுருவாரு. அரன் அறுத்திருக்காங்க போலி, அப்ப வச்சு அரன் அதாவது டாக்டர் படத்துல வினய் எப்படிதான் காமிச்சாங்க, வந்து பெரிய பில்டப் கொடுப்பாங்க, அவ்வளவு பெரிய கோவால பெரிய தாதா அப்படின்லாம் சொல்லுவாங்க, கடைசியில பார்த்தா ஒரு டம்மி பீஸ். டாக்டர் படத்துல கண்டென்ட் இருந்து அதுல வந்து ரொம்ப காமெடி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சிவகார்த்திகேயன், சரண்யா, கிங்ஸ்லி, நம்ம யோகி பாபு, இந்த காமெடி எல்லாம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. அதுல இதுல யோகி பாபு கூட ஒர்க் அவுட் ஆகல. இதுல என்ன விஷயம்னா காமெடின்ற பேர்ல ஏதோ பிளாக் காமெடி அவர் ட்ரை பண்றாரு நெல்சன், ஆனா எந்த சீன்லயுமே காமெடி ஓட்டவே இல்ல. பண்ணிருக்காங்க சும்மா ஒரு லைட்டா அப்படி போமே தவிர, இப்போ பீஸ்டே பரவாயில்லன்னு தோணுது நமக்கு. ஏன்னா இங்கிலே வந்து பீஸ்டோட கொஞ்சம் உட்காந்து பாத்துடலாம். இது வந்து 2.5 மணி நேரம் இந்த படத்தை நம்மளால ரொம்ப கஷ்டப்பட்டு பார்க்க வேண்டியதா இருக்கு. அது ரஜினி படத்தை இப்படி கஷ்டப்பட்டு பார்க்க வேண்டியது நமக்கே கஷ்டமா இருக்கு. நம்ம டைரக்டர் நெல்சன் வந்து பீஸ்ட் படம் வந்து அவ்வளவா சரியா போகல அப்படின்ட்டு கதை சொல்றதுக்கு வந்து பயங்கரமா தயங்கி தயங்கி இருந்தாரு. நம்ம ரஜினி சார் கிட்ட கதை சொல்றதுக்கு நிறைய பேர் ரிவ்யூ அவங்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் சார் தான் வந்து நீ போய் கதை சொல்லுப்பா அவர் ஒத்துப்பாரு அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்லி அமைச்சாரு. ஏன் சொன்னார் தெரியுமா? எனக்கு ஒரு பீஸ்ட்னு ஒரு படம் கொடுத்து என்ன ஆப் அடிச்சுட்டு, ஆனா எதிர்க்கு ஒரு ஆப்போசிட்ல நம்ம தலைவருக்கு ஒரு ஆப் கொடுக்கணும்ல, அதனால போயிட்டு ரஜினிகாந்த் கதை சொல்லு, ரஜினி சரியான ஆப் அமைச்சிருக்காரு, அதை தெரியாம ரஜினி வாங்கிட்டாரு. அண்ணாத்தி அப்படிதான் அடிச்சு அமைச்சிருக்காங்க. மன உளைச்சல் இருந்தார். ஏன்னா நம்ம வந்து இப்ப ரேஸ்ல வந்து நம்ம இருக்கோம், நம்ம ரேஸ்ல இருக்கிறப்ப நம்ம படம் கண்டிப்பா ஹிட் ஆகணும்னு எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா ரஜினிக்கு வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். ஏன்னா அவர் வந்து மூத்த நடிகர் ஸ்டாரு, கண்டிப்பா எல்லாமே ரஜினி தான் எல்லாருக்குமே பிடிக்கும்.
அதனால நம்ம வந்து நல்ல படம் கொடுக்கணும், நல்லா இட்டு படம் கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா தம்பி ஏமாத்திட்டாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய பேர்கிட்ட கேட்டார், நிறைய இட்டான படம் எல்லாம் டேரக்டர் எல்லா படம் பார்த்துருவாரு இவர் ரஜினி வேலைன்னு இவர் ரெண்டு வருஷத்துல எது இட்ட ஆகுதோ அப்ப என்ன படம் போயிட்டு சரி படம் போடுங்க பாத்துடலாம். அது மாதிரிதான் என்னன்னா எல்லாருமே வந்து ஒரு ஆசை இருக்கும், அந்த ஆசை நிறைவேற்றினாலும் இல்லையான் தான் அவனுடைய பொறுப்பு. என்ன சார் இப்படி சொல்றீங்க, படத்தோட கிளைமேக்ஸ் செம்ம சூப்பரா இருக்கு, எல்லாத்துலயும் ரிவியூ பார்த்தா அழுதுட்டு எல்லாம் வெளில வராங்க, இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸே இல்லன்றாங்க, நீங்க என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல காத்துல தான் முளவா அப்படி பறந்து வந்துட்டு நினைக்கிறேன் தியேட்டருக்குள்ள. போட்டு தாங்கினாங்கல்ல அதே மாதிரிதான் அனிருத் அதை சுட்டார்னா நம்ம தலைவன் கிளைமேக்ஸ் தங்க படத்துல இருந்து சுட்டாரு. சார் ட்ரெய்லர்ல வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் மியூசிக்ல வந்து அனிருத் போட்ட மியூசிக் தான் வருது. ஆமா, ஆனா படத்துல பாத்தீங்கன்னா தேவா மியூசிக்ல டைட்டில் மியூசிக்கா வருது. அதுதான் சென்டிமெண்ட், தலைவருக்கு வந்து சென்டிமெண்ட் ரொம்ப பிடிக்கும். இவர் ஆன்மீகவாதி இல்ல, ஏற்கனவே அந்த அந்த டைட்டில் போட்டு எல்லா படமும் இட்டு, அதனால யோசிப்பாரு அனிருத் வேணாப்பா பழைய அந்த டைட்டில் மியூசிக் போடு. அப்போ அனிருத் வந்து சரியா மியூசிக் போடலன்னு ரஜினிகாந்த் நினைச்சாரா? டிவி லைட் உங்களுக்கு இப்பதான் புரிஞ்சுதா? தலைவர் வந்து புரிஞ்சிருக்குது, அவர் தெரிஞ்சிருக்குது, உனக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்குது. சார் இந்த படத்துல தமனா வந்து சூப்பரா டான்ஸ் ஆடிருக்காங்க, ஆனா தமனாவை வந்து வருங்கால காதல் கணவரை கிண்டல் பண்ண மாதிரியே இருக்கே. ஆமா, இந்த உண்மையிலே வந்து இந்த ராக்கா வாலியா பாட்டு தான் ரொம்ப பிடிச்சி இந்த படத்துல ஒரு ஆர்வத்தோட போய் பார்த்தோம். ஆனா உண்மையிலே நெல்சன் என்ன பண்ணார்னா, நெல்சன் போன நினைச்சு போட்டாரா தமன்னாவை, இல்ல ரஜினி போன நினைச்சு போட்டாரா தமன்னாவன்னு தெரியல. ஏன்னா தமனா வேணும் இந்த இதை வந்து ஆக்டிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ரெண்டு பேரும் யாராவது போட்டிருக்காங்க. ஆனா யாருக்கு காண்டுன்னா நெல்சனுக்கு என்ன காண்டுன்னு தெரியல. தமன்னா ரவர் இருக்காங்களே, வருங்கால கணவர், அவளை வந்து எவ்வளவு கேவலப்படுத்துறோமோ வயசா டோப்பா முடி ஓகேவா, ஒரு கிழவனை லவ் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. சரி ஓகே, ஒன் சைடு ஒருத்தர் லவ் பண்ணுவான், அவனும் பார்த்தா டோப்பா முடி, அவனும் ஒரு கிழவன் நினைச்சாரு. நாங்க வந்து ஒரே ஒரு நாள் போனேன், என்ன வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அது கதைக்கு தேவைதான், அந்த கதைக்கு தேவைப்படுது அதெல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா தலைவனுக்கு என்னன்னு தெரியல, தமன்னாவை வச்சு காலி பண்ணிருக்காரு. சார் படத்துல பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையன் வந்து யூடியூப் வந்து ரன் பண்றா, குட்டி பையன் நல்லா நடிச்சிருக்கான், அவருக்கு வந்து தாத்தா வந்து ஹெல்ப் பண்றாரு, அதாவது பேரண்ட்க்கு ஹெல்ப் பண்றாரு, அவரே ஒரு வீடியோ எடிட்டரா வீடியோகிராஃபரா மாறிடுறாரு. ஆமா, ரஜினி சார் வந்து ஒரு யூடியூப் சேனல், அந்த பையன் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கான். யூடியூப் சேனலை பற்றி இப்போ தான் அவருக்கு அருமை தெரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன். ஏன்னா யூடியூப் சேனலில் வந்து எவ்வளோ வந்து நல்லது, நல்ல விஷயங்கள் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்றத வந்து யூடியூப் சேனல் பேரண்ட்காக ஹெல்ப் பண்ணுறாரு. என்னன்னா ஒரு பிளாக் அவங்க வந்து இந்த சமையல் பண்ணுறது எப்படி, காய்கறி வாங்குறது எப்படி, அவங்க சின்ன விவசாயம் பண்ணுறது எப்படி, அதெல்லாம் வந்து ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறேன். அது நல்லா இருந்தது, அந்த பையன் போஷன் நல்லா இருந்தது, ரஜினி போஷன் நல்லா இருந்தது. ஆனால் ஆடியோ லான்ச்சில் பார்த்தீங்கன்னா கண்டதை பேசுவாங்க, இணையதளத்தில் கண்டதை போடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. அது வந்து நிஜம், இது வந்து சினிமா. ரஜினி சார் பொறுத்தவரை நான் நிஜத்தில் ஒரு மாதிரி இருப்பார், சினிமாவில் ஒரு மாதிரி இருப்பார். அது உண்மை, அது அவர் அவருடைய இயல்பு. அங்க உண்மையா பேசுவாரு, இங்க பொய் பொய்யா பேசுவாரு அப்படின்னு சொல்ல முடியாது. சினிமாக்காக நடிப்பாரு, சரி அங்க உண்மையை பேசுவாரு. சார் பிளாஷ்பேக் வர ரஜினி வந்து ரொம்ப அழகா ஸ்மார்ட்டா இருக்கிறாரு, ரம்யா கிருஷ்ணனோட ஒரு பாட்டு நல்ல ஒரு டியூட் வச்சிருந்துருக்கலாமே சார். ஆமாமா, சீரியஸா சொல்றேன், அந்த பிளாஷ்பேக் ரஜினி வந்து செம்ம சூப்பரா ஹேண்ட்ஸமா இருக்காரு. ஒரு 30 வயசு ஒரு இளைஞன், இந்த மூன்று முகத்துல பாத்தோம்ல ரஜினிய, அந்த மாதிரி ஒரு ரஃப் அண்ட் டைப்பா சூப்பரா பண்ணிருக்காரு. அவர் ஸ்டைல், நடக்கிற ஸ்டைல் அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஆனா கடைசியில நீ சொன்ன மாதிரி ஒரு பாட்டு இருக்கு எங்களுக்கு, அதான் கூட படம் பார்த்துட்டு வந்த பிறகு, ஏன்பா நம்ம ரஜினி நீ வள அழகா காமிச்சுட்டு திருப்பி திருப்பி ஒரு 10 நிமிஷம் தான் வரும் அந்த பிளாஷ்பேக், திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த ரஜினிக்கு வந்துருவாரு. நீலாம்பரி இன்னுமே மறக்க முடியாத ஒரு காம்பினேஷன் திரும்ப வந்துச்சுன்னே வேற மாதிரி எதிர்பார்த்தா எங்களுக்கே ஏமாற்றம். ஏன்னா அந்த ரஜினி இன்னும் கொஞ்ச நேரம் வச்சிருக்கலாம், இல்ல அந்த ரஜினி இன்னும் ஒரு பாதி படத்தை அந்த ரஜினியாவது காமிச்சிருக்கலாம், அது எங்களுக்கும் ஏமாற்றம் தான் படம் பாக்குறோம். உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா நீ சொன்ன மாதிரி எங்களுக்கு ஒரு ஆசை இருந்தது, சே அந்த ரஜினிக்கு ஒரு டூயட் சாங் வச்சிருக்கலாமே, அந்த சாங் நல்லா இருக்குமேன்னு. உண்மையிலே நென்சனுக்கு வைத்தியாசம் நினைக்கிறேன், தலைவர் வயசாகி போச்சு. ஆமா, அந்த சீனு அந்த ரஜினிக்கு வச்சிருக்கணும், ஏன்னா அங்க இன்னும் 30 வயசு போயவே இருக்காரு அவரு, செம ஸ்டைல அழகா
ஆனா யாருக்கு வைத்தியசன் தெரியல, இந்த கதையை மாத்திருக்காங்க இருக்கலாம். அவரு அடைய லஞ்சில காதல் எதுக்குன்னு கேட்டாரா. அந்த பழைய ஏமா அது உண்மை கதை எல்லாம் போய் சொல்லுவாரா அவரு? அவர் 1000 மணி இருப்பாரு வெளியே, இதெல்லாம் போய் என்ன டைரக்டர் பேசிட்டு போறா சார். ஆடியோ ஃபங்க்ஷன்ல இந்த படம் வந்து பாஷாக்கு மேல இருக்கும் ரஜினிகாந்த் சொன்னாரு, அதுக்கு கீழே இருந்த நெல்சன் வந்து கையெடுத்து கும்பிட்டாரு, கவனிச்சிங்களா? அப்போ ரஜினி இந்த படத்தை பாக்கல, பார்த்துருந்தாருன்னா அப்படி பேசிருக்க மாட்டாரு. ஏன்னா எடுத்தது பில்டப் காமிச்சதுலாம் வந்து வேற லெவலுக்கு ரஜினி காமிச்சிட்டாங்க. அதனால இந்த படம் வந்து பாஷாக்கு மேல ஒரு படி அப்படின்னு ஒரு நினைப்பு. அதான் என்னன்னா படம் பார்த்த ரெண்டு நாள் முன்னாடி இல்லையா, படம் பார்த்தோன்னு அவருக்கு ஃபுல்லா டெம்பர் ஏறிச்சு, டெம்பர்னா டென்ஷன் ஆயிடுச்சு. டென்ஷன் ஆனவன நேரம் என்ன பண்ணாரு, இமயமலை கிளம்பிட்டாரு. போற வழியில நம்ம ரிப்போர்ட்லாம் கேட்டாங்க, சார் படம் பார்த்தீங்களா எப்படி சார், நீங்களே பார்த்து சொல்லுங்கப்பா அப்படின்ட்டு. ஆமா நிஜமா தான், ரொம்ப கஷ்டத்தோட சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா இப்பதான் நம்ம பாத்துட்டு பேசிட்டீங்கிறமே, அவருக்கு புரிஞ்சிருக்க நேரம் என்ன ரிசல்ட் போயிட்டு இருக்க தலைவருக்கு. போயிட்டு இருக்கோம், கண்டிப்பா போயிருக்கோம். ஃபைனலா வந்து படத்துக்கு நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? ஃபைனலா பார்த்தா நீ சொன்ன மாதிரி எல்லாரும் இருக்காங்க, ஆனா எல்லாம் இருந்தோம். இந்த படம் ரொம்ப ரொம்ப சுமாரான எடுத்த படம், இந்த படம் எல்லாம் இருந்தோம், ஒரு திருப்தி இல்லாத படம், எல்லாரும் இருந்தோம். ரஜினி படம் நம்ம ரசிக்கிற மாதிரி இல்லாம ரொம்ப நொந்து நூலாக மாதிரி கொடுத்துருக்காரு நெல்சன். கண்டிப்பா ரஜினி போயிட்டு வந்து நெல்சனை வச்சுக்கோன்னு நினைக்கிறேன். ரஜினிக்காக ஒரு முறை பார்க்கலாம், மத்தவங்களுக்காக சோதனை மேல் சோதனை தான் போதுமாடா சாமின்னு படத்தை விட்டுட்டு வந்துட வேண்டியதான். தங்க பதக்க பாட்டெல்லாம் பாடுறீங்க, இந்த படம் தங்க பதக்கம் இல்ல, 4 பதக்கம் கொடுக்கலாம் இந்த படத்துக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.